அழாத சத்யா, அழாதமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு சத்யா, நிச்சயம் பிரகாஷ் வேற யாருக்கோ தான் வாங்கிட்டு போயிருக்கணும். பெரிய அதிகாரிங்க யாராவது வந்தா அவங்கள அப்படிதான் கவனிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கேன்னு ஒரு வருத்தத்துல போயிருக்கலாம்ல. அத பார்த்த ஃப்ரெண்டு மறுபடியும் இவன் குடிக்க போறான்னு தப்பா எடுத்திருக்கலாம்ல. ஆமா சத்யா, பிரகாஷ் குடிக்க போயிருக்க மாட்டாரு, முக்கியமான வேலையா தான் போயிருப்பாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. என்ன சத்யா இது, அழாத விடு. பிரகாஷ் என்னடா இது கோலம், பார்த்து வாப்பா. தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. டேய் குமார், பிரகாஷ்க்கா என்னடா ஆச்சு? அவன் வந்து டேய் என்னடா இப்படி குடிச்சிருக்கான்? நல்ல வேளமா, சரியான நேரத்துக்கு நான் அங்கே போனேன். போயிட்டு இருக்கும்போது பைக்கில் ஒருத்தன் எங்கள் ஆட்டோ மேலே வந்து இடிச்சாவான். யார் பைக்குன்னு பார்த்தா இவன் பைக்குமா, திருடிட்டு போகிறாம்மா. என்ன ஏதுன்னு அவனை பிடிச்சி விசாரிச்சா இவன் ஒருத்தர் மயங்க கிடைக்கிறான்னு சொன்னம்மா. அங்கேயிருந்து உன்னை தூக்கி ஆட்டோவில் போட்டு கூப்பிட்டுறம்மா, பாட. சத்யா உண்டா இருக்கான்னு தெரிஞ்சதும் அடுத்த நொடிய எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டான். இப்ப என்னைக்கு இல்லாத அளவுக்கு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்கான். சத்யா விடுமா, காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம். அக்கா, அவனாவது திருந்துறதாவது, முன்னவாவது அளவா குடிச்சிட்டு இருந்தான், இப்போ மொடா குடி. காலையில பாக்கலாம் என்ன கூத்து நடக்குதுன்னு. எப்படியோக்கா, நமக்கு நல்லது நடந்தா சரி. இருக்கட்டும், நீ நாலு பேருக்கு முன்னாடி அவன் அடிச்சது தப்பு இல்லையா? நல்லா சொல்லுங்க மாமா. மாமாவோட ஆபீஸ்க்கு போய் ஏய், இனிமே அவன மாமா கீமான்னு சொன்னே. வாய மூடு, எல்லாம் உன்னாலதான். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? என்ன அஞ்சலி, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உனக்கு உங்க அக்கா விட அந்த பொறுக்கி முக்கியமா போயிட்டானா? சம்பூர்ணம். ஆமா அண்ணே, அவன் என் மகள் அசிங்கமா பேசுவான், நான் அதை பாத்துட்டு இருக்கணுமா? அண்ணே, இவ அழுதுட்டு வந்து நிற்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? பெத்த பொண்ணு அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்காளே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி பெத்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்கறதுன்னு நடுங்கி போய் இந்த வீட்டு ஓனர்மா கிட்ட அதை பத்தி பேசும்போது அதை கேட்டு தாரணி என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, அப்படி எதுவும் தப்பு நடந்திருந்தா நான் உன் பொண்ணா வந்திருக்க மாட்டேன்,
பணமா தான் வந்திருப்பேன்னு சொன்னா அப்படிப்பட்டவள் அனாவசியமா பேசிடுவானா? மாமா, அவன் என்ன அசிங்கமா பேசிருக்கான். இல்ல தாரிணி, இது தப்பு. அண்ணே, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க என்ன நான் அவன் அடிச்சது தப்புன்னு சொல்றீங்களா? இல்லண்ணே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தாரணி உங்க பொண்ணு மாதிரி தானே. சுஜாதாக்கு ஒண்ணுன்னா நீங்க அவனை அடிக்க மாட்டீங்களா? சம்பூர்ணம், உன் கோபத்துல உள்ள நியாயமோ ஆதங்கமோ எனக்கு தெரியாம இல்ல. ஆனா பிரகாஷ் உன்னோட மருமகன். அண்ணே, இந்த பார் சம்பூர்ணம், அவன் நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக நீ இவ்வளவு தூரம் இறங்கி இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நம்ம குடும்பங்கள்ல மருமகன் நின்னா மாமியார் உட்கார கூட மாட்டாங்க. நான் உன்ன அப்படி இருக்க சொல்லல. அதுக்காக நீ அடிக்கிற அளவுக்கு போயிருக்க கூடாது. மருமகன்ற ஸ்தானம் ரொம்ப பெரிய ஸ்தானம். மாமனார் தொட்டாலே பெரிய பிரச்சனையாகும். நீ மாமியார், அவனுக்கு அத்தை. நீ நாலு பேருக்கு முன்னாடி கை நீட்டி அவங்க ஆபீஸ்ல போய் அடிச்சிருக்க. யோசிச்சு பாரு, அவன் மனசுல என்ன ஓடும். அவன் மனசுல என்ன ஓடுனா எனக்கு என்ன? அவன் என் பொண்ண பேசினா நான் அடிச்சேன், அவ்வளவுதான். ஏன் சம்பூர்ணம், அப்ப சத்யா உனக்கு பொண்ணு இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா சம்பூர்ணம், நீ தான் சொல்ற அவன் மோரடா அயோக்கியன்னு. இப்ப நீ அவன் அடிச்சதுனால அவன் கோபம் முழுக்க சத்யா மேல தானே திரும்பும். அத கொஞ்சமாவது யோசிச்சியா? பொதுவா ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அடிச்சா இந்த சமூகம் தப்பாதான் பேசும். நீ அவனுக்கு அத்தை, இன்னும் மோசமாதான் பேசும். அதனால அவனுக்கு கோபம் தானே கூடும். அவன் என் வீட்டுக்கு சத்யாவை கூட்டிட்டு வந்த போது நான் கோபமா தான் பேசினேன், திட்டினேன். ஆனா நான் அவனுக்கு வேற ஆள் தான். சம்பூர்ணம், இவ்வளவு ஏன்? நீ என்ன விட வயசுல சின்னவ. நீ என்ன அடிச்சு நான் உங்கூட சண்டை போட்டா கூட அது அண்ணன் தங்கச்சி சண்டைன்னு ஆயிடும். ஆனா அங்க அப்படி இல்லையே. மாமா, நானும் இவ்வளவு நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏய், என்ன என்ன கேக்கணும்? அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அம்மா கொடுத்தது சரியான தண்டனை, அவ்வளவுதான். என்னென்னமோ நடக்கும், நம்ம கையில எதுவும் இல்ல. சரி சம்பூர்ணம், நடந்தது நடந்து போச்சு. இனி யாரையும் குத்தம் சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. இல்லண்ணே, நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. விடு, அது தப்பு ரைட்டுன்னு பேசி இனி ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் திருப்பதி போறேன், வரையா? திருப்பதிக்கா? ஆமா சம்பூர்ணம், இங்க ஒண்ணு நடக்குது, அங்க ஒண்ணு நடக்குது. கடவுளை நம்புறத தவிர வேற வழியே இல்ல. வா, போய் வேண்டிட்டு வருவோம். என்னமா சிரிக்கிற? பரவாயில்லண்ணே, இவ்வளவு நடந்தும் உனக்காவது அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கே. என்னமா நீ? இல்லண்ணே, இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு என்ன நடுத்தருவுல நிறுத்தின அந்த சாமியே, நான் ஏன் கும்பிடணும் வேண்டணும்? இன்னும் தெருவுல நினைப்பிச்சு எடுக்கவா? நான் மனசை விட்டுட்டேன். இது வரைக்கும் என்னால நம்ம குடும்பத்தால யாராவது ஏதாவது ஒரு தப்பு அனுபவிச்சிருக்காங்களா? இல்ல, நாம தான் ஏதாவது சொல்லியிருப்போமா? எனக்கு என்ன இத்தனை பிரச்சனை? புருஷன் போய், பிள்ளைங்களோட வாழ்க்கை போய், என்னால சம்பூர்ணம், பொதுவா சொல்றதையே நானும் சொல்றேன். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நமக்கு துணை கடவுள் தான். யோசி, நீயும் வந்தேனா நாம நிம்மதியா சாமி கும்பிட்டு நிம்மதியை கொடு கடவுளேன்னு வேண்டிட்டு வரலாம். சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். இருங்கண்ணே, சாப்பிட்டு போங்க. இருக்கட்டுமா, நான் வரேன். அஞ்சலி, பாத்துக்கோமா. வரேன் தம்பி. வாங்க மாமா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மாமா சொன்னது நூத்துக்கு நூறு சரிம்மா. ஏய், இப்ப நீ கொஞ்சம் சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏய், நடந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. தாரணி, சாப்பாடு எடுத்து வைப்போ. பெரிய இவ மாதிரி. பேச்ச கேட்டு நான் அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன். யாருங்க அடிச்சா?
சத்யா அம்மாங்கிறதுனால பொறுமையா இருந்த. அடிச்சிட்டேங்க இல்ல, ஆபீஸ்ல வச்சு எல்லாரும் பார்க்க. நான் முரட, ஆனா நீங்க என்ன அடிச்சப்ப நான் பொறுமையா இருந்தேன். சத்திய அம்மா வச்சேன்னு பொறுமையா இருந்தேன். வேற ஆளா இருந்தா நடக்கறதே வேற. அம்மாதான் அடிச்சிருக்காங்களா? உங்களை விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன். சத்யா, சத்யா, என்னமா இந்த நேரத்துல? வா உள்ள வா. உனக்கு என்ன உரிமை இருக்கு என் புருஷன் அடிச்சா? அக்கா. சத்யா. அக்கா வாக்கா, உள்ள வாக்கா. சொல்லு, எந்த உரிமையில என் புருஷன் அடிச்சா? சத்யா, நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. அவன் வாய மூடு. ஏன் முன்னாடி என் புருஷன் அவன் இவன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், என்ன ஓவர பேசுறீங்க? ஓ அதிரலுக்குலாம் பயப்படா, வேற எல்லாம் பாரு. ஏய் சுமாரு, சத்யா நீ உள்ள வாமா, நடந்தது என்ன நான் சொல்றேன். ஏன் புருஷன் அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்ட? சும்மா அதே நீ கேட்டிட்டு இருக்காத. அதனால என்ன சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு சொன்ன யார யார நீ சொல்றது ஆளுன்னு? சத்யா, அவன் என் பொண்ணு, உன் தங்கச்சிய. அக்கா தங்கச்சின்னு எனக்கு யாருமே இல்ல. நான் இங்க உறவு கொண்டாடுறதுக்கும் வரல. நீ யாரு என் புருஷன் அடிக்க? அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். என்ன சம்பரணம்மா, என்ன பிரச்சனை? அதான் யா, பெத்த மண பித்து பிள்ளை மண கல்லுன்னு எனக்கு அடிச்சானு கேட்டேன். ஆமாண்டி அடிச்சேன். இப்ப அதுக்கு என்ன? என்னவா? ஆமாண்டி அடிச்சேன். அவன் யாரடி ஏன் பொண்ணு தப்பா சொல்ல? அவன் இவள தப்பா பேச அத ஒரு பொறுக்கி பைய கேட்டு ஏன் பொண்ணு தப்பா பேசிருக்காண்டி. என்ன சொன்ன? ஏன் பிரகாஷ் தப்பா பேசினாரா? ஆமா, ஏன் புருஷனை ஏன் அடிச்சேன்னு இவ்வளவு தூரம் வந்து கத்திரியே. அந்த புருஷன் தான் ஏன் பொண்ணு விபச்சார விடுதிக்கு போனவ கெட்டு போனவன்னு பேசியிருக்கான். அத கேட்டு எவனோ ஒரு பொறுக்கி பைய என் பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? முதல்ல வீட்டுக்குள்ள வாக்கா, எதா இருந்தாலும் நம்ம நிதானமா உட்காந்து பேசிக்கலாம். நன்றி கேட்ட துரோகிங்களா? உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது இல்ல. நன்றி கேட்ட ஜென்மங்களா, என் புருஷன் அப்படி பேசினாரு இவளுக்கு தான் தெரியாது. உனக்குமா தெரியாம போச்சு? என்ன தெரியாம போச்சு? என்ன தெரியாம போச்சா? சீ, வாய் மூடு. இப்ப இங்க நின்னு தொண்டை வலிக்க கத்துறதுக்கே அவர் தான் காரணம், தெரியுமா? ரோட்ல அன்னைக்கு அடிபட்டு அனாதையா கிடந்தியே, அப்ப உன்னை யார் காப்பாத்தினா? என் புருஷன் தான் காப்பாத்துறாரு. அதுக்காக ஏய் வாய மூடு, இல்ல பல்ல எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். மனுஷங்களா பிறந்தா நன்றி உணர்ச்சி வேணும். புடிச்சிட்டு மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடியும் நம்ம குடும்பத்தையே தலைகுனிய வச்சுட்டு போனான். அப்ப சொன்னியே என் மக செத்துட்டா, இனிமே நீதான் என் மகன். அப்ப இவ உனக்கு மகள தெரியலையா? என் புருஷன் பேசினாருன்னு சொன்னதும் இவ உனக்கு மகள போயிட்டான். இவ பேச்ச நம்பி நீ என் புருஷன் அடிச்சிருக்க, ஞாபகத்துல வச்சுக்கோ. இவ இன்னைக்கு பெத்த மகன், உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு காரணமே என் புருஷன். இவளை மீட்டு வந்தப்போ அன்னைக்கு சொன்னேனே, நாங்க எதுவுமே செய்யல, காப்பாத்தினது போலீஸ்னு. காப்பாத்தினது போலீஸ் இல்ல, என் புருஷன். நீ அவரை பொறுக்கின்னு சொல்லுவேன்,
நீ எல்லாம் இத்தனைக்கு மேல உன்னை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாருன்னு எங்க வீட்டுல இது வரைக்கும் தெரியாது. அது தெரியுமா உனக்கு? சுரேஷ்க்கும் தாரணிக்கும் பிரச்சனை இருக்கு, அது இங்க தெரிஞ்சா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. அத போய் சொன்னாரு. ஊர்ல உன் மானம் போயிட கூடாதுன்னு நினைச்ச மனுஷன் உன்ன தப்பா பேசினாரா? நன்றி கிட்டவளே, யாரு நினைச்ச அவர ரோட்ல வச்சு பேசிருக்க? இதுவே பழைய பிரகாஷா இருந்தா என்ன நடந்திருக்கும்? உனக்கு அங்கேயே கண்ணம் பழுக்க விழுந்திருக்கும். நானும் இங்க வாழ வெட்டி வந்து நின்னுருப்பேன். பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு நின்னாராமே, எதுக்கு ஆபீஸ்ல போய் அடிச்சியே? இதெல்லாம் ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? சொல்லு, அசிங்கப்படுத்தினியே, ஏதாவது பேசினாரு? செலையா நின்னாரமே, அடிக்கடி சொல்லுவியே உன் புருஷனுக்கு முரட்டுக்கணும் முரட்டுக்கணும்னு, ஏன் அமைதியா நிக்கணும்? முரடனா இருந்தா அங்க கதையே வேற. அத்தைங்கிற மரியாதைய நீ அசிங்கப்படுத்தும் போதும் அடிக்கும் போதும் அவர் உனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா மருமகன் கூட நினைக்காம நீ நாலு பேர் முன்னாடி வச்சு நன்றி கிட்ட ஜென்மங்களா? உன்ன காப்பாத்தி உன் பொண்ண காப்பாத்தினதுக்கு என் புருஷனை இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? அந்த மனுஷன் அதை என்கிட்ட சொல்லக்கூட முடியாம குற்ற உணர்ச்சியில புழுங்கி, கடவுளே சந்தேகப்படுவியா? இனிமே என் மூஞ்சில யாரும் முழிக்காதீங்க.